அடுத்த சாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிடம் இருக்கின்ற விருந்தினர் இந்திய அரசியலில் மிக நீண்ட காலம் பயணித்தவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக பணியாற்றியவருமான டி கே ரங்கராஜன். கடந்த 60 ஆண்டுகளாக இந்திய அரசியலிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற டி கே ரங்கராஜன் 12 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோருடன் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற டி கே ரங்கராஜன் அந்த அனுபவங்களை பற்றியும் இந்திய அரசியல்வாளில் தான் பழகிய முக்கியமான தலைவர்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு முன்னால யாரும் அரசியலில் இருந்ததில்லை, உங்களுக்கு அரசியலில் எங்க ஆர்வம் பிறந்தது? குடும்பத்தில் எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வாக்காளர்கள் தான். அரசியலில் நீங்கள் அடியெடுத்து வைத்த ஆரம்ப கட்டத்தில் உங்களை ஈர்த்த அரசியல் தலைவர்கள்னால் யார் யாரை சொல்வீங்க? தலைவர் எல்லாருமே ஈர்க்கப்படக்கூடிய தலைவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சியை தாண்டி உங்களை கவர்ந்த தலைவர்கள் யார் யார்? 80 நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிற பொழுது ஏடிஎம்கே ஆதரவு, அப்போ ஒரு 2 நாள் என்னுடைய தொகுதியில் எம்ஜிஆர் பிரச்சாரம். ஒரு அரசியல்வாதியாக உங்களுடைய பயணம் உங்களுக்கு நிறைவானதாக இருந்ததா? புதிய புதிய சேலஞ்ச் வரும்பொழுது அதுக்கு மார்க்சியத்தினுடைய தீர்வு என்ன என்று பார்க்கறது இருக்கு பாருங்க. கலைஞர் மு கருணாநிதியோடு உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது இல்லையா? நான் சந்தித்த தலைவர்கள் என்று சொல்ற நேரத்தில் அவர் மாதிரி ஒரு செல்ஃப் மேடு மேன், ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டவர். தேர்தல் காலங்களில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவோடு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் நீங்கள், அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த மாதிரி தேர்தலை பற்றியும் கவலைப்படாத ஒன்றும் பண்ணார், தைரியமாக வந்து கொடுங்க சார். ஒரு முறை உங்களோட பேசவே மாட்டேன்னு உங்களுடைய மூத்த தலைவர்கிட்ட ஜெயலலிதா சொன்னாங்களாமே. அப்புறம் ஒரு தினம் பிரகாஷ் கேரட் வந்தபோதும் நான் ரங்கராஜனோட பேச மாட்டேன்னு சொன்னேன். பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஷோவுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? அவர் என்ன பண்ணுவார் எப்போ பார்த்தாலும் வாயா அமெரிக்க நேயத்திற்கு பார்க்க. எனக்கு எம்ஜிஆர் மாதிரி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்குன்னு ரஜினி சொன்னபோது அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்களாமே, எதனால்? நீங்கள் வந்து பாலச்சந்தர் எப்படி 70 வயசு ஆனோடனே டிவிக்கு போயிட்டாரோ, நீங்களும் வந்து ரஜினி மாதிரி கமல்ஹாசனோடும் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நீங்கள் வந்து வந்தால் இப்போ எப்படி எடுக்கும்னு நான் கேட்டேன். ஒரு தடவை தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்களேன், அதெல்லாம் இப்போ போக முடியாது, எலெக்ஷன் ஒருத்தன் போகிறேன்னாரு. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலேயே முக்கியமான இடத்துல இருக்கிற விஜய் அரசியலில் வரணும்னு ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இவங்க யார் வந்தாலும் என்ன கொள்கை வச்சுருக்காங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 பிளவுபட்ட போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆனால் எஃகு போன்ற ஒரு இயக்கம் உடையுதே என்கிற பொழுது கடுமையான விஷயம். எதனால் மார்க்சிஸ்ட் கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? காங்கிரஸ் என்கிற கட்சியின் மேல் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று இருந்தது, இதெல்லாம் சேர்ந்து தான். இந்தியாவின் முக்கியமான 8 கட்சிகளில் ஒன்றாக இருந்தது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு அது நீர்த்து போயிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்றைய நவீன தாராளமயத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய இளைஞர்களை ஈர்க்க வேண்டியிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? மார்க்சிசத்தினுடைய அரசியல் அமைப்பு தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. பல்வேறு தேர்தல்களில் பல்வேறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சவங்க நீங்கள், ஆனால் அப்படிப்பட்ட அணுகுமுறை சரியானதல்ல அப்படின்றாரு சீமான். சீமானுடைய அஜெண்டா வேற, மார்க்சிசத்தினுடைய அஜெண்டா வேற.
பாட்டாளிமக்கள் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, தேமுதிக இவங்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் அந்த கட்சிகள்லாம் ஜனநாயகத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒன்று. அரசியலிருந்து விலகிறது அப்படின்ற முடிவு நீங்களாக எடுத்த முடிவா? ஓய்வு பெறுவதற்கான ஒரு தயாரிப்பு தேவை. ஜெயிலில் இருந்தபோது அங்கிருந்த கைதிகளுக்கெல்லாம் கைரக பார்த்து பலன் சொல்லுவீங்களாமே? எப்படி இவன் இவன் வந்தான், இது ரேகை நல்லா இருக்கு, இது எப்படி வந்ததுன்னு பார்ப்பேன்.